தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சப்பாத்தியை யாரும் பெரும்பாலும் சாப்பிட்றது கிடையாது, இட்லி தோசை தான் அதிகமாக சாப்பிடுவோம். பட் இப்போ ரீசெண்டாக எல்லார் வீட்லேயுமே வந்து நைட்டு டின்னராக சப்பாத்தி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? திடீர்னு சப்பாத்திக்கு இவ்வளோ முக்கியத்துவம் எங்கேருந்து வந்துச்சு, அதோடைய மருத்துவ பலன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய உடம்புக்கு முக்கிய தேவையாக இருக்கிற விட்டமின் பி, விட்டமின் இ, மினரல்ஸ், காப்பர், சிங்கு, அயோடின், சிலிக்கான், பொட்டாசியம் அண்ட் கால்சியம், ப்ளஸ் வந்துட்டு நிறைய இருக்கிற மினரல்ஸ், உப்புக்கள் வந்து இந்த கோதுமை மாவில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால, குறிப்பாக டெய்லி நம்ம ஒரு வேளை சப்பாத்தி சாப்பிட்றதுனால எந்த ஒரு கெடுதலும் வரப்போகிறதில்ல, ப்ளஸ் நம்மளுக்கு இவ்வளோ நன்மைகள் வந்து இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், அதில் இருக்கிற ஜிங்க் அண்ட் மினரல் சத்துக்கள் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பளபளப்பாக வைக்கும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஆகும் பொழுது நம்மளுடைய ஸ்கின்னும் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட், கோதுமையில் வந்துட்டு அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான மொத்த சக்தியவும் அது கொடுக்கும். ப்ளஸ் மூளை வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் செயல்திறன் அதிகமாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த சப்பாத்தியை சாப்பிட்டு போகிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் இதில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறது தான் இதுக்கு வந்து காரணம். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இப்போது சுகர் இல்லாதவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா சுகர் அப்படின்றது வந்து ஒரு பணக்கார வியாதி அப்படின்றத தாண்டி வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக சுகர் இருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அதனால டாக்டர்கிட்ட போனாலுமே சுகர் பேஷண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு இந்த நோய் எதிர்ப்புலேருந்து தப்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு எந்த ஒரு தொற்று நோய்களும் வராமல் நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிட்றதுனால வந்து தப்பிக்க முடியும். ஸோ அதனால சப்பாத்தி வந்து இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க ப்ளஸ் வந்துட்டு நீரிழிவு நோய் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபுட்டு. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபினுடைய அளவை, நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த ஹீமோக்ளோபினுடைய அளவை ஈவனாக வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல இருக்கிற அந்த இரும்பு சத்து தான். அது இந்த சப்பாத்தியில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம சப்பாத்தி அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளுடைய தேவையான ஹீமோக்ளோபினுடைய அளவு குறையாத மாதிரி பாதுகாத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த சப்பாத்தி பெரிதும் உதவுது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாருக்குமே உடம்பு வந்துட்டு அதிகமாக வச்சிருக்கவங்களாம் குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, தொப்பை வச்சிருக்கவங்களும் குறைக்கணும்னு நினைப்பாங்க. பட் குறைக்கிறதுக்கு முடியாது. காரணம், அவங்க சாப்பிட்ற அந்த ஃபுட்டில் இருக்கிற உடம்பு அதிகமாக ஏறுறதுக்கு முக்கியமான காரணமே அவங்க ஃபுட்டில் இருக்கிற அந்த கலோரிஸ் தான். ஸோ சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் கலோரி மிக மிக குறைவு அப்படின்றதுனால நம்ம சப்பாத்தி சாப்பிட்டோம் அப்படின்னா பசிக்கவும் செய்யாது. காலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நைட் வரைக்கும் நம்மளுக்கு சாப்பிடவே வேணாம், பசிக்கவே பசிக்காது. ப்ளஸ் நமக்கு தேவையான சக்தியும் வந்து அது கொடுத்துரும் அப்படின்றதுனால சாப்பிட மாட்டோம். ஸோ கலோரிடைய அளவு குறைஞ்சிடும். ப்ளஸ் வந்துட்டு இதில் நம்ம சாப்பிட்ற ஒருவேளை சாப்பிட்ற இந்த சப்பாத்திலையும் வந்து கலோரிடைய அளவு மிக மிக குறைவு அப்படின்றதுனால ஈஸியாக நம்மளை வந்து உடம்பை வந்து குறைச்சிக்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அடங்கிட்டு இருக்கிற இந்த சப்பாத்தியை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மாதிரி டெய்லி வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் டெய்லி சப்பாத்தி தான் அப்படின்னு கிடையாது, கோதுமை மாவில் செஞ்ச ஒரு தோசை சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் டெய்லி டின்னராக என்ன பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேபோல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணி எனபர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனில் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.